இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நபராக மாறி போயிருக்கிறார் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைடா. அவருக்கும் தாலிபான்களுக்கும் இடையில தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான போட்டோஸ் ஒன்று பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த போட்டோவினுடைய உண்மைத்தன்மை என்ன? தாலிபான்கள் உண்மையிலேயே அவங்க மக்களால் நேசிக்கப்படக்கூடிய நபர்களா, இல்லை அமெரிக்கா சொல்கிற மாதிரி அவங்க பயங்கரவாதிகளா? இந்த கேள்விகளும் இருக்குது. உலகத்தினுடைய நாட்டாமை யார் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. போர் பண்ணுறவன் பெரியாளா, போரை நிறுத்தக்கூடிய கத்தார் பெரியாளா? இந்த கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் தாலிபான்களுக்கு உலக அளவிலான அங்கீகாரத்தை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், சீனா கொடுத்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? இப்படி உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க போகுது பிரசாத் சிக்னேச்சர். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் ஹமாஸ் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. 56 நாட்கள் நிற்காமல் நடந்த அந்த போர், அதற்கு பிறகு பணைய கைதிகளுடைய விடுதலை, அவங்க டாடா காமிச்சிட்டே போன நிகழ்வு, ஹமாஸினுடைய தரைவழி தாக்குதலில் அவங்க அட்டாக் செய்த விதம், இஸ்ரேல் தோத்து ஓடி போய் டாங்கிகள் எல்லாம் தூக்கிட்டு புறமுதுக்கு காட்டி ஓடிய காட்சிகள், இது எல்லாத்தையும் வச்சு இஸ்ரேல் தோத்து போச்சு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த போரினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அபு உபைடா அப்படிங்கிற ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர். இன்றைக்கி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவருக்கு ஃபேன் பேஜ்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறி போய் நிற்கிறாரு அபு உபைடா. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் முழுமையாக வாட்ச் பண்ணதற்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நீங்களும் போய் நெட்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அபு உபைடா அப்படிங்கிற நபர் எதனால் மக்கள் நேசிக்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே அபு உபைடா சொல்லக்கூடிய விஷயந்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இஸ்ரேலிய தொலைக்காட்சிகளில் வெளிவரக்கூடிய செய்திகளை மக்கள் நம்புறது கிடையாது. அபு உபைடாவினுடைய வீடியோவுக்காக காத்திருந்து அவர் பிணைய கைதிகளை பற்றிய விடயங்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும், அவர் சொல்லி முடித்த அடுத்த கணம் என்ன நடக்குதுங்கிறதையும் மக்கள் ஒப்பிட்டு பார்த்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஹமாஸ் சொன்னால் அது சரியாக இருக்கும், ஹமாஸ் செய்கிறாங்கன்னா அது சரியாக இருக்குங்கிற நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கே வந்ததுனால தான் இஸ்ரேல் மக்களே ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க ஊர்லேயே போராட்டம் பண்ணாங்க. இப்படி மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவனாக மாறி இருக்கக்கூடிய அபு உபைடா, இந்த வார்த்தைகள் துருக்கியிலையும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகன், அவருக்கு தானே பெரிய அளவில் கட்டடங்களில் போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. ஆனால் அபு உபைனாவினுடைய ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய போஸ்டர் அடித்து ஒரு பெரிய கட்டடத்தில் தொங்க விடப்பட்டிருக்கு. ஃப்ரீ பாலஸ்தீனுடைய இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அபு உபைடா அப்படிங்கிற பேரை உச்சரிச்சுக்கிட்டே போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தாலிபான்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே பெரிய அளவிலான ஆச்சரியம், இது அபு உபைடா தானா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ட்விட்டர்களையும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அபு உபைடா தாலிபான்களுடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங் அவருக்கு கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது. ஏற்கனவே தாலிபான்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர் முல்லா யாக்கூப் அப்படிங்கிற நபர், அவருடைய பதவி காலத்திற்கு பிறகு அபு உபைடாவை தாலிபான்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக போஸ்டிங்கில் போடலாங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கிறதா சில செய்தி சேனல்கள் செய்திகளை வெளியிட்டது. நிஜமாவே தாலிபான்களுடைய அந்த ராணுவ நிகழ்ச்சியில் அபு உபைடா கலந்துகிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அபு உபைடாவினுடைய கண்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய முகத்தை இதுவரைக்கும் மக்கள் பார்த்ததே கிடையாது. கெஃபியா அப்படிங்கிற அந்த கச்சீஃபை கட்டிக்கிட்டு தான் அவங்க பேசவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய உண்மையான முகத்தை யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே மக்கள் இவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறதே தெரியல. இது ஒரு புறம். இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த போராளிகளை அமெரிக்கா மட்டும்தான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டனும் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு நாடுகளும் தான் ஹமாஸை போராளி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மறுக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
தாலிபான்களோடு அபு உபைடா எடுத்த ஃபோட்டோ ஒன்று பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போது தாலிபான்கள் யார், தாலிபான்கள் பற்றிய நம்முடைய பார்வை இருக்கும்ல, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக தாலிபான்கள் பற்றிய பார்வைங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக சொல்லுவேன். அதுக்கான காரணங்களும் இருக்குது. இப்போது அமெரிக்கா பெரியாளா இல்லை கத்தார் பெரியாளா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்குள்ளே நம்ம பயணப்படுவோம். முதலாவதா, கத்தார் அப்படிங்கிற ஒரு நாடு உலகத்துக்கே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யக்கூடிய விஷயத்தில் கத்தாரால் தான் சாதிக்க முடிஞ்சுது. அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியலை, சீனாவால் ஒன்றும் செய்ய முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் பெரியாள், கத்தார் தான் பெரியாளுங்கிறத ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இடையில் நடந்த போர் மூலமாக தெரிய வருது. இன்னொரு புறம் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் அந்த ஏரியாக்களில் உளவு அமைப்புகளை வச்சிருக்கிறது கத்தார் தான். அமெரிக்காவால் கூட உளவு அமைப்புகள் அங்கே போய் நிறுவ முடியல. ஈராக்கில் அமெரிக்காவால் போர் தொடுக்க முடிஞ்சதை தவிர 134 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியும் கூட அங்கேருந்து புறம்பொதுக்கு காட்டி தான் அமெரிக்க படைகள் ஓடி வந்தாங்களே தவிர அங்கே அவங்களால முழுமையாக ஜெயிச்சதா ரெக்கார்ட் கிடையாது. கடந்த அமெரிக்காவினுடைய வரலாறுகளில் கடந்த 16 ஆண்டுகள் மட்டும்தான் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க இன்னொரு நாடுகள் மீது போர் தொடுக்காத காலகட்டம். மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அவங்க போர் மூலியமாக தான் வந்து நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த போருக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த போருக்குள்ளே அவங்க போய் குதிச்சதாக காட்டிப்பாங்க. பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு நாடு தாலிபான்களை கெட்ட வார்த்தை சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் பிரிட்டன் அப்படிங்கிற நாடு பிற்போக்குவாதியா இல்லை தாலிபான்கள் பிற்போக்குவாதியா அப்படிங்கிற இந்த இரட்டை கேள்விகளும் இருக்குது. இதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. முதலாவதாக வந்து இந்த கத்தாரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம்ல, கத்தார் தான் பெரியாள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம், இடையில இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் கூட கத்தார் தான் மத்தியஸ்தம் பண்ணாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து போரை நடத்துகிறவன் பெரியாளா, போரை ஊக்குவிக்கிறவன் பெரியாளா, நிறையா மக்கள் சாகிறதுக்கு காரணம் வந்து ஒருத்தன் சொன்னான் அவன் பெரியாளா, இல்லை இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை நடக்கும்போது அந்த போரே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பெரியாளா, இல்லை அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பேருக்கு இடையில பஞ்சாயத்து வச்சேப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவன் பெரியாளா. அப்போது இங்கே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய கத்தார் பெரியாளா, போரை ஊக்குவிக்கக்கூடிய அமெரிக்கா பெரியாளா, இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஹமாஸை வந்து அவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஹமாஸ் 2007 இருந்து அங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளை கெட்ட வார்த்தை சொல்லி அமெரிக்காவும் பிரிட்டனும் திட்டும்போது அதை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எப்படி வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த விதமான தவறுமே செய்யாத போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ரெண்டாவது, இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே கத்தார் தான் பெரியாள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது. ஹமாஸ் வந்து போராளி குழு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை இந்த போரை வந்து அவங்க திறமையானவங்களாக இருந்தால் அந்த போரை அவங்கள தடுத்து நிப்பாட்டியிருக்கணும், நிப்பாட்டினது கத்தார் தானே, அப்போ இங்கே கத்தார் தானே பெரியாளுன்னு நினைக்க தோணுது. கிட்டத்தட்ட 15,000-க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் ஐக்கிய நாடுகள் சபையால் போர் குற்றவாளி நெதன்யாகுன்னு இன்னும் சொல்ல முடியல. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை இந்த இடத்துல தோல்வி அடைந்ததா அப்படிங்கிற கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குல்ல. தனக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாடுகள் வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்மானத்தை தோல்வியடைய வைக்கிறது அப்படிங்கிறது, நல்ல தீர்மானங்களை கூட தோல்வியடைய வைக்க முடியுது அப்படின்னா இங்கே யார் பயங்கரவாதி அப்படிங்கிற கேள்விகளை மக்களாகிய நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இங்கே அதிகாரம்தான் பெருசு அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க, ஆனால் இங்கே ஜனநாயகம் தான் பெருசு. ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து நிறுவும்போது அந்த அரசுக்கு தான் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்குது. வெளிநாட்டில் எனக்கு படைபலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாட்டு மீது ஒருத்தன் போர் தொடுக்க வர்றான்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரம் தான் இந்த வீட்டோவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இருக்குது. அதை செய்யாத அந்த வீட்டோங்கிற அதிகாரமும் ஐக்கிய நாடுகள் சபைங்கிற அதிகாரமும் எதற்குங்கிற கேள்விகளும் பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த நிலைமையில் தான்
நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. ஐஎஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்யறதுலையும் கத்தாருடைய பங்கு பெரிய அளவில் இருந்தது. 2020 ஆப்கானிஸ்தானுடைய காபூலில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் மேற்கத்திய படைகளை வெளியேற்றினதுலையும் கத்தாருடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது. ஈராக்குக்கும் சிரியாவுக்கு இடையில உளவு படைகளை அமைக்க அனுப்பி அங்கே வந்து கத்தார் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவனதுலையும் கத்தார் உலகத்தினுடைய நாட்டாம நான் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் உலகத்துக்கு சொல்லிருச்சு. இதற்கு அப்படியே இந்த பக்கம் இப்போ அபு ஒபைடால இருந்து தாலிபான்களை பத்தி பேசிட்டு, தாலிபான்கள் யாருங்கிறத நம்ம சொல்லாம விட்டுட்டோம்ல. சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு, அதற்கு பிறகு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு, இந்த ரெண்டு நாடுகளுமே அணி சேர்க்கக்கூடிய நாடுகளா இருந்தது. இந்தியா அணி சேராத நாடுகளுடைய பட்டியல்ல இருக்கு. இந்த சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற நாடு 1978 ஆப்கானிஸ்தான்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய ஆதரவோட சோவியத் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக ஆப்கானிஸ்தானில் அவங்களால் உருவாக்கப்பட்ட சிறிய படைக்குழு தான் முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு 1988 பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி சோவியத் ரஷ்யாவை வெளியேற்றுறாங்க. அந்த நேரத்தில் தான் லோக்கல் பாடியாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் இருந்து ஒன்றாக சேர்ந்து சில வலிமையான நபர்கள்லாம் மக்களை வழிநடத்துறதுக்காக ஒரு குழு உருவாங்குறாங்க. அந்த குழுவினுடைய பேர் தான் தாலிபான். அவங்க இந்த தாலிபான் அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய சட்டங்களை சரியாக ஃபாலோ செய்யக்கூடிய நபர்களாக அறியப்படுறாங்க. அவங்க 10 போராட்டத்துக்கு பிறகு 1998 அமெரிக்காவுக்கு எதிராக சொந்த நாட்டு மக்களை வழிநடத்துறதுக்கான தலைவர்களாக தன்னை உருவாக்கிக்கிட்டு காபூலை கைப்பற்றுறாங்க. இப்போ 98 யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுது? தாலிபான்களுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ இந்த தாலிபான்களை யார் ஆதரிக்கிறான்னு கேட்டால், பாகிஸ்தான், யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் தாலிபான்களை அங்கீகரிச்சிருச்சு. இவங்க மட்டும் அங்கீகரிச்சா போதுமா? ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இங்கே ஐக்கிய நாடுகளுடைய செயல்பாடே ஒரு சரியான விஷயத்தை நோக்கி அவங்க செயல்படுறாங்களா, அவங்க உலகத்திற்கான ஒரு நியாயவாதமான வாதிகளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறதுனால தான் இந்த இடத்த நம்ம கொஸ்டினாகவே வைக்க வேண்டியது இருக்கு. அப்போது சில நாடுகள் இங்கே தாலிபான்களை ஆதரித்து அவங்க ஆப்கானிஸ்தானுடைய குடிமகன்கள் அவங்க தான் ஆள தகுதியானவர்கள்ங்கிறத அங்கீகரிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த தாலிபான்கள் பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ள கோட்டு ஷூட்டு போட்டுட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள கதவை தட்டி இருக்கிற பொருளெல்லாம் கொடுன்னு சொல்லி திருடிட்டு போனான் அப்படின்னா, அவன் கோட்டு ஷூட்டு போட்டிருக்கான், அவன் என் பொருளை எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த திருடன் அப்படின்னு கூட அவனுக்கு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? இந்த ஒரு கேள்வி. இல்லை, ஒருத்தன் குள்ளா போட்டிருக்கான், ஆள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே இன்னொரு ட்ரெஸ்லாம் வந்து வகை வகையாக போட்டிருக்கான், நிறையா தாடி வச்சிருக்கான் என்ன அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவன் வீட்டை கதவை தட்டி உங்களுக்கு பிரியாணி கொடுத்தா கூட அவனை சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடியது பிற்போக்குத்தனமா? இல்லை, இங்கே யார் திருடன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல, அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டிப்டாப்பாக இருக்கக்கூடிய திருடனை நம்ம இங்கே உலகத்தினுடைய நாட்டாமைன்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய உடம்புல தாடியும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய குளிரை வந்து தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு மூணு கோட்டு மாதிரி ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு அதனுடைய நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வைக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம கெட்ட வார்த்தை சொல்லியும் திருடன்கிற வார்த்தையை பயன்படுத்தும் அவங்களாம் பிற்போக்குவாதிகள்னு சொல்கிறதும் எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நில அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஊர் இங்கே நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைங்க சேலை கட்டுறாங்க. அதே ஆப்கானிஸ்தானில் அவங்க தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக முழுமையாக ட்ரெஸ்ஸு போட்டு மறைச்சிட்டு போ, உன்னுடைய கண்ணு வந்து பயன்படுத்திக்கோ போக வர்றதுக்கு, உன்னுடைய முகமும் சரி உடலும் சரி கட்டிய கணவனுக்கு மட்டுமே சொந்தம்ங்கிற அந்த மத அடிப்படையிலான விஷயத்தை ஃபாலோ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பா. பேங்க்கில் வந்து வேலை பார்க்காதீங்க, வேலை பார்த்ததெல்லாம் போகும், வீட்டில் போய் உட்காந்து உங்களுடைய குழந்தை குட்டிகளை காப்பாற்றுங்க, நம்முடைய வம்ச விருட்சிக்காகவும் நீ பெத்த பிள்ளைகளையும் நீ பார்த்துக்கோ, வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப பெண்ணை வழி நடத்துறது தவறா? இதைத்தான் இவங்க பிற்போக்குவாதிகள்ங்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்,
தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்து அபின் பொருட்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு பரப்பப்படவே இல்லை. அங்கே அபின் செடிகள் எதுவுமே வளர்க்கக்கூடாதுன்னு தாலிபான்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? அதே தானே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் போதைப் பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடமாக இருந்த ஆப்கானிஸ்தானில் அபின் செடிகள் அப்படிங்கிற அந்த பேஸான விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் உலகத்தில் அதிகமான அளவில் போதை தேவைப்பட்டப்போ அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் ஆப்கானிஸ்தான்லேருந்து செடிகளை பாகிஸ்தான் வழியாக ஒவ்வொரு இந்தியாவுக்கு கொண்டு வந்தது, மற்ற எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வந்தது. அதன் மூலியமாக வணிகம் பெருகிச்சு, நிறையா பேர் போதைக்கு அடிமையானாங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் போதை வஸ்துக்களை பயன்படுத்தினாங்க. இப்போது தன்னுடைய நாட்டில் இருந்து அபின் அப்படிங்கிற பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, இங்கேயே செடிகள் வளர்க்கிறத தடை செய்யணும் அப்படின்னு சொல்ல தாலிபான்கள் பிற்போக்குவாதிகள் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகள் உங்க முன்னாடி வைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பதில் இருக்கும்ல, அப்போ தாலிபான்கள் சரியானவர்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அப்படிப்பட்ட தாலிபான்கள் தனக்கான அங்கீகாரத்தை தேடி உலக நாடுகள்கிட்ட போய் கேட்கல, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டை பாதுகாக்கவும் தன்னுடைய எல்லைகளை பாதுகாக்கவும் சீனா பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தது. அந்த கொண்டு வந்த திட்டம் காஷ்மீர் வழியாக பாதை போடுறதுக்கான முயற்சியை சைனா எடுத்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோடு சேர்ந்து நம்ம வேற ஒரு திட்டம் போட்டோம், இது வேற கதை. ஆனால் இந்த பக்கம் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் 130 நாடுகளை கூப்பிட்ட சீனா தாலிபானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் நேரடியாக கூப்பிட்டு அந்த 130 நாடுகளுக்கு போடப்பட்ட சீட்டில் தாலிபான்களுக்கும் ஒரு சீட்டு போட்டது அப்படின்னா சீனா தாலிபான்களுடைய அரசை ஏற்றுக்குச்சுன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட தாலிபான்கள் செஞ்சுருக்கக்கூடிய அந்த இராணுவ தலைவர கூட்டத்தில் நிறையா ஃபேன் கிளப்பை வச்சுருக்கக்கூடிய ஹமாஸினுடைய போராளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அதனுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா கலந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி எப்படி தவறாக இருக்க முடியும்? அவர் கலந்துக்கிட்டா என்ன, கலந்து காட்டி என்ன? அப்போது இங்கே ஒரு பார்வை ஒன்று வித்தியாசமாக பார்க்கப்படுது. ஹமாச போராளிகள்னு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பிரிட்டனையும் தவிர்த்து. இன்னைக்கு பிரிட்டன் தான் பிற்போக்குவாதிகள்னு நான் சொல்லுவேன், ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆட்சி வந்து அங்கே நடைபெறுது. அப்போது நீங்கள் அரச குடும்பத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி கேட்பீங்க? அவங்க முடிவுகளை கேட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்தையே செய்வீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டனுடைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும்? மக்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க தானே சொல்லணும் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு. அப்போது தாலிபான்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய நபர்கள், ஹமாஸுங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள். 2007 பிறகு தாலிபான்களும் அப்படித்தான். 2021 அவங்க நாட்டுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, என்ன பேரு? இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பேர். அந்த பேரை கூட யாரும் உச்சரிக்க மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மனிதநேயம் கெட்டு போய் யாரு கோட்டு சூட்டு போட்டிருக்கானோ அவன் சொல்றது தான் உண்மை, குள்ளா போட்டு தாடி வச்சு ஆடு 2-3 சட்டம் மேலே போட்டிருக்கான் அப்படின்னா அவன் பிற்போக்குவாதி, அவனை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, அவனை திருடன்னு சொல்கிறது உங்களுடைய பார்வையில் தான் குறைபாடு இருக்கே தவிர அவங்க அவங்களுடைய தூய்மை என்ன, அவங்களுடைய நேர்மை என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அரச குடும்பத்தினுடைய வாரிசுகள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய பிரிட்டன் ஆட்சியாளர்கள் பிற்போக்குவாதிகள் கிடையாது இல்லையா? நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணி ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் துன்புறுத்தி, சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் இன்னமும் துன்புறுத்தக்கூடிய அமெரிக்கா தப்பானவங்க கிடையாது. ஆனால் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, தன்னுடைய நேசிக்கக்கூடிய மக்களுக்கு, தன்னால் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு தலைவன் தன்னுடைய மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி தவறாக இருக்க முடியும்? அப்படி பார்த்தா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் எல்லாருக்கும் இருக்கே. கனடா ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வாழ வந்து மக்கள் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க, வேறு நாட்டுக்காரங்க யாருனாலும் இங்கே வாங்க அப்படின்னு புகலிடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இங்கே ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு எல்லாராலையும் போக முடியும், அதுக்கான பாஸ்போர்ட் விசா எல்லாமே கொடுக்கப்படுது. அந்த நாடு நீங்கள் சரியான நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கீகரித்து அதே நாட்டிலே உங்களை குடிமகனாக கூட வச்சுக்குது. அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு விரோதமாக சில விஷயங்களை செய்கிறதா நினச்சாங்கன்னா அவங்க வேறு நாட்டில் போய் குடிபுகரலாமே. பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமான அளவில் கத்தாருக்கு குடிபெயர்றாங்க, பிரிட்டனில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமான அளவில் குவைத்துக்கும் சவுதியை நோக்கி ஓடுறாங்க.
இப்படி எந்த நாட்டை தேடி அவங்க ஓடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது தனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு நாட்டில் போய் குடிபுகரணும்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல. அப்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் ஆப்கானை விட்டு வெளியில் போகலை? அவங்க அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய நிலம், அவங்களுக்கான தலைவனை ஏற்றுக்கிட்டாங்க. அதை நம்ம பிற்போக்குவாதம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு ஹவுதிங்கிற ஒரு பழங்குடிகளை நம்ம தான் முத முதல்ல அவங்கள பழங்குடிகள்னு சொன்னோம். ஏன்? ஏமனில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் வாழ்ந்தவங்க பழங்குடிகள். அவங்க ஆதி காலத்தில் இருந்து அந்த நிலப்பரப்புக்கு சொந்தமானவங்களாக இருக்காங்க. வெவ்வேறு நாட்டுக்காரங்க அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சும், அவங்க வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளை வச்சும், அவங்க பின்பற்றக்கூடிய மதத்தை வைத்தும், ஏன் மதம் பெருசு இன்னொரு மதம் சிறுசு அப்படின்னு சொல்லக்கூடியதும், அவங்கள ஒரு பார்வை பட்டு அவங்கள தொடர்ந்து அடிமையாகவே வச்சிருக்கு நினைக்கிறதும் ஏகாதிபத்தியத்துக்கு சரியான வார்த்தைகளா? அப்போ இங்கே ஏகாதிபத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இங்கே பெரிய அளவிலான கண்டன குரல்கள் எழும்புது. ஆனால் உண்மையிலேயே காலனி ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் தான் கெட்ட வார்த்தை. இங்கே அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய மதத்தையும் அவங்கவுங்களுடைய இனத்தையும் காப்பாற்றுறதுக்கு அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கான கொள்கைகளை வகுத்து அவங்களுடைய மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர்கள் அந்த இடத்துல ஆட்சி பண்ணுறத இன்னொரு நாடு அவங்க நாட்டுக்குள்ளே போய் போர் தொடுக்காமல் இருந்தாலே உலகம் அமைதியாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், அபு ஒபைடா அப்படிங்கிற நபர் தாலிபான்களோட சேர்ந்து போய் ஃபோட்டோ எடுத்தா என்ன, ஃபோட்டோ எடுக்காட்டி என்ன, இந்த பக்கமும் நல்லவங்க இருக்காங்க, இந்த பக்கமும் நல்லவங்க இருக்காங்க, யார் சிறந்தவர்கள் யார் தலைவர்கள்ங்கிறத அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் போய் அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ உலகத்தினுடைய நாட்டாமை யார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிக்கு கத்தார் தான் உலகத்தினுடைய நாட்டாமை. அணிசேராத நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியா அமைதியை வலியுறுத்தக்கூடிய வெள்ளைப்புறாவாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புறாவினுடைய நிழலில் இருந்து தான் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.